ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கனிவெங்கட் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு சூப்பரான பால் பாயாசம் ஹோட்டல்லலாம் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இந்த தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட. வாங்க, இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நெய் வந்து நல்லா காஞ்சி வந்ததும் பொரிஞ்சதும் இந்த மாதிரி சத்தம் கேட்டதும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு, 1/4 கப்லேருந்து 1/4 கப்புன்னு சொல்லலாம், இல்லை ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இந்த ஜவ்வரிசி இருக்கு இல்லையா அது வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த ஜவ்வரிசியாக இருந்தாலும் சேர்த்து செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் அந்த நெய்லாம் அதில் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அப்சர்வ் பண்ணி முடித்ததும் நெக்ஸ்ட்டு அதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 கப் அளவுக்கு தண்ணி சேருங்க. அதே கப்பால் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஜவ்வரிசி வந்து ஒவ்வொரு ஜவ்வரிசி பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு தண்ணி இழுக்கும், அதனால் அளவுகள்லாம் இல்லை. நீங்கள் மொத்தமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அது வேகலைனா திரும்ப கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் நெய் சேர்த்து பொரிஞ்சு வந்ததும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேமியா வந்து விற்கும் இல்லையா, நமக்கு பால் பாயாச சேமியான்னு விற்கும், அதுவும் போட்டுக்கலாம். இல்லை நார்மலாக நம்ம சேமியா உப்புமாவுக்குலாம் சேமியா வாங்குவோம் இல்லையா, அது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்படி ரோஸ்ட் பண்ணி சேர்க்கும்போது நமக்கு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா பால் பாயாசத்தில் இந்த லைட் ப்ரௌன் கலர் வந்து இருக்கும்போது அந்த ஒயிட் கலர் பாயாசத்தில் இது கலராக வந்து பார்க்க நல்லாயிருக்கும், அதுக்காக வறுத்து சேர்க்கறது. நெக்ஸ்ட்டு அதில் வந்து பால் வந்து 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பால் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். கொஞ்சமாக பால் சேர்த்து நிறையா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது வந்து காய்ச்சாத பாலாகவும் இருக்கலாம், காய்ச்சி ஆற வச்ச பாலாகவும் இருக்கலாம், சூடான பாலாகவும் இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் பச்சை பால் சேர்த்தாலும் நல்லா கொதிக்க விடுறோம் இல்லையா, அப்போ ஒன்றுமே ஆகாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் அளவு பால் பவுடரை நான் வந்து தண்ணியில் கரைச்சிருக்கேன். இந்த பால் பவுடர் நான் ஏன் சேர்க்குறேன்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து பேக்கெட் பால் இருக்கு இல்லையா அதில் செஞ்சதால் அந்தளவு டேஸ்ட் வராதுல பால் பாயாசம் வரும், இருந்தாலும் அந்தளவு வராது, மாட்டுப்பாலில் செய்கிற அளவுக்கு இருக்காது. ஸோ அதனால் பால் பவுடர் சேர்க்கும் போது கொஞ்சம் திக்னஸும் வரும், அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டும் இன்னும் வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். பால் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், மாட்டுப்பாலாக இருந்தால் ரொம்ப பெட்டரு. நல்லா சுண்டை காய்ச்சி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து நம்மளோட ஜவ்வரிசி வெந்து வந்துருச்சு, நல்லாவே வெந்துருச்சு, ரொம்ப குழஞ்சி போல் ஆனால் முழுசு முழுசாக இருக்குது. இப்போ வந்து அந்த பாலில் சேமியா வேக வச்சு இல்லையா அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்வீட்லேயுமே நம்ம வந்து உப்பு சேர்ப்போம் டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்குன்றதால. இப்போ இந்த பாயாசத்தில் நீங்கள் உப்பு சேர்த்தீங்கன்னா இதில் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் பால் சேர்த்துருக்கிறதால எல்லாமே திரிஞ்சு போயிடும், உப்பு சேர்க்கக்கூடாது. இந்த பாயாசத்துக்கு மட்டும் அந்த இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே கப்பால் நான் வந்து 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது அளவுகளும் கிடையாது, உங்கள் டேஸ்ட் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம். மற்ற டைமில் நீங்கள் வந்து நார்மலாக படைக்கிறதுக்கெலாம் ஏதாச்சும் கடவுளுக்கு படைக்கிறதுக்கு வந்து செஞ்சிங்கன்னா அதில் வந்து நீங்கள் உப்பு பார்க்காம செய்யும்போது 1/4 கப் சேர்த்துக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் அளவு ஒயிட் சுகர் சேர்த்து நல்லா கொதிக்கி வச்சுட்டேன். இப்போ வந்து 3 ஏலக்காவை நல்லா தட்டி பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிச்சா சேர்த்துக்கலாம், இல்லைனா குங்குமப்பூ அந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் இருந்தால் வெனிலா எசன்ஸ் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும், ஐஸ்கிரீம் டேஸ்ட் மாதிரி நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்கோ அந்த ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த அளவு திக்னஸ் வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு கடாயில் நெய் சேர்த்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி, உங்கள்கிட்ட எந்த அளவு நட்ஸ் இருக்கோ கம்மியாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி, முந்திரி, திராட்சை, இந்த மாதிரி பாதாம், பிஸ்தா எது இருந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் வந்து நெய்யில் தாளித்து கொட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிற நட்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நெய்யில் ரோஸ்ட் பண்ணும்போது அந்த முந்திரி இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் திராட்சை போடணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். இப்போ நமக்கு வந்து தீயாமல் இருக்கும் கலரு. திராட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்ததும் ரெடி ஆகிடுச்சு, எடுத்து கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விடும்போது அந்த நெய்யோடு சேர்த்து அந்த பாயாசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்தளவு தண்ணியாக வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்தளவுக்கு திக்னஸ் ஆகிருக்கு எனக்கு, இது வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வெது வெதுப்பாக இருக்குது. இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிட்டு அப்படியே வடை, நம்ம அப்பளம் இந்த மாதிரி வச்சு இந்த தீபாவளிக்கு நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இனிமேல் சிம்பிளாக வந்து செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக வந்து பால் பாயசம் செஞ்சிடலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சேமியாவோட கலர்லாம் நான் சொன்ன மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷாக அந்த ஒயிட் கலர் பாயாசத்தில். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.